ஓம் தத்புரு வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயான் ஓ ஓம் ஆதித்யாயஷ மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து நவராத்திரியுடைய சிறப்பு என்ன நவராத்திரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வழிபாடு பண்ணும் பொழுது நவக்கிரகங்களே நமக்கு அனுகிரகம் பண்ணுது அந்த நவகிரகங்கள் அனுகிரகம் பண்ண முடியாத சூழல் இருந்தால் கூட அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நவகிரகங்கள் அனுகிரகம் பண்ண முடியாமல் இருந்தால் கூட நவகிரக அதிதேவதை சொல்லுவதை கேட்டு அந்த நவகிரகம் உங்களுக்கு நல்லது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் நிறைய விஷயங்கள் அதாவது இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் சிட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சந்தோஷப்பட்டிருக்கீங்க உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கும் வாழ்க்கையில் வழி தெரியாமல் தெரியாமல் பல்வேறு வகையில் கஷ்டப்பட்டு அதற்கப்புறம் தான் வந்து இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சந்தித்ததுனால இதே மாதிரியான அதிர்ஷ்டத்தை இதே மாதிரியான யோகத்தை நீங்களும் சந்திக்கணும் நீங்களும் அடையணும் சாஸ்திரம் உண்மை சாமி உண்மை அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த நிகழ்ச்சியில் நிறைய உண்மைகளை இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நவராத்திரி சிறப்பு அப்படிங்கிறது கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துருந்தாலும் இந்த நவராத்திரி கொழுவில் வந்து எந்தெந்த மாதிரி பொருள் வைக்கல அப்படின்னு பொதுவாகவே நவராத்திரி கொழு அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியலிட்டு வச்சுருக்காங்க இந்தந்த பொம்மை வைங்க இந்தந்த சாமி வைங்க இந்தந்த விளையாட்டு பொருள் வைங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பட்டியல் இருக்கும் இருந்தாலும் அதாவது மிக மிக வல்லமையோடு மிக மிக வெகு சீக்கிரமே முழு அனுகிரகத்தை பெறுவதற்குண்டான நவராத்திரியில் வ நவராத்திரி குழுவில் வைக்க வேண்டிய பொருட்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே உலகத்தை சுற்றிவா அப்படின்னு சொன்னோம்னா உடனே முருகர் வந்து பெத்தவங்க பேச்சை தட்டாமல் மயில் எடுத்துக்கிட்டு மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றி வர்றதுக்காக புறப்பட்டு போனார் தாய் சொல்லை தகப்பன் சொல்லை தட்டாத அழகு பெருமான் முருகப்பெருமான் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் இருந்தாலும் இந்த விநாயகப் பெருமான் வில்லங்கங்களுக்கும் வினைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் என்ன பண்ண மயிலோ எலியோ எடுத்துக்கிட்டு போகாமல் நின்று இடத்துல இருந்து நான் அவ்வளோ தூரம் சுற்றி வர்றதுக்கு நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவே சுற்றி வந்துடுறேன் ஏன்னா அவர் உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை மூலமாகவே அந்த ஞானப்பழத்தை அதாவது அம்மா அப்பாவை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கினார் இல்லையா அதே மாதிரி தான் நவராத்திரியில் மொங்கா மொங்கான்னு கொழுவில் எத்தனையோ பொருள் வைக்கிறத விட உங்களுக்குன்னு கஷ்டம் இருக்கும் இல்லையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் ஒருவருக்கு வந்து சோத்து பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கும் ஒருவருக்கு வந்து வழக்கு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கும் ஒருவருக்கு சொத்து பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கும் ஒருவருக்கு ஒருவருக்கு தன்மான பிரச்சனையாக இருக்கும் ஒருவருக்கு உத்தியோக பிரச்சனையாக இருக்கும் ஒருவருக்கு தொழில் ரீதியான பிரச்சனை இருக்கும் ஒரு ஒருவருக்கு வியாபார ரீதியான பிரச்சனை இருக்கும் ஒருவருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் ஒருவருக்கு கொடுத்த கடன் வாராத பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டில் பக்கத்து வீட்டில் சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை இருக்கும் எதுவுமே இருக்காது கதவை திறந்தாலே அவருடைய கதவை டப்புன்னு சாத்துவார் தேவையில்லாம் பேசுவார் முறைப்பார் இல்லை துசவாசம் பேசுவார் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மனசாலுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த ஒரு சில விஷயங்களை ஒரு சில பொருட்களை நவராத்திரி குழுவில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு சிறிய சூட்சமம் அந்த வகையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துகிட்ருக்குதோ உதாரணமாக உத்தியோகம் கிடைக்கலனு வைங்களே அப்போ உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு இருப்பீங்க சில பேருக்கு உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கிடைக்கிற உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கலாம் அப்படின்னு ஏன்னா சும்மா இருக்க முடியாது இல்லையா செலவுக்கு காசு வேணும் குடும்பத்தை நடத்தியாகணும் ஒவ்வொரு நாளும் ஜீவனத்தை வந்து ஏதாவது ஒரு பணத்தின் மூலமாக ஏதாவது ஒரு வருமானத்திற்காக நம்ம கிடைச்ச வேலைக்கு தன்னுடைய தகுதிக்கோ தன்னுடைய படிப்புக்கோ தன்னுடைய கல்விக்கோ தன்னுடைய திறமைக்கோ த வேலை கிடைக்கிது அப்படின்னு எதிர்பார்க்க முடியாமல் கிடைச்ச வேலைக்கு போகலாம்னு தான் நிறைய திறமசாலியான இளைஞர்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லையா அப்போ என்ன உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்குறீங்களோ அந்த உத்தியோகத்தில் இப்போ உதாரணமாக வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்கிறீங்கன்னு வைங்களே அப்போ அந்த சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விளையாட்டு பொருள் இருக்கும் இல்லையா அல்லது சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட அந்த கணினி சம்பந்தப்பட்ட பொருட்கள் விளையாட்டு பொருட்களாக கடையில் வைத்து அதாவது பிளாஸ்டிக் பொருளாக உண்மையானமே ஒரு கணினி வாங்கி வைங்கன்னு சொல்ல கிடையாதுங்க கணினி வடிவில் இருக்கக்கூடிய விளையாட்டு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வடிவில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பொருளை வந்து அந்த கணினி வடிவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கணினி வடிவில் இப்போ உதாரணமாக ஒரு வாகனம் இருக்குதுன்னு வைங்களேன் உங்களுக்கு வாகனம் வேணும் அப்போ வந்து நீங்கள் ஒரு டூ வீலர் வாங்குறீங்கன்னு வைங்க அந்த டூ வீலர் சம்மந்தப்பட்ட ஒரு பைக் சம்மந்தப்பட்டது வந்து டூ வீலர் சம்மந்தப்பட்ட பொம்மைகள் கடையில் வைக்கும் இல்லையா அந்த டூ வீலர் மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் மின்சார கார் சின்ன சின்ன கார் இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் வந்து கார் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்களே அந்த கார் சம்மந்தப்பட்ட பொருள் இருக்கும் என்ன தொழில் செய்கிறீங்களோ என்ன வியாபாரம் செய்கிறீங்களோ எந்த உத்தியோகம் பார்க்குறீங்களோ அந்த உத்தியோகம் சம்ப அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விளையாட்டு பொருட்களாக சின்ன சின்ன பிளாஸ்டிக் வடிவில் கடைகளில் கிடைக்கும் அந்த மாதிரியான பொருட்களை கடைகளில் வந்து நீங்கள் தேடி வாங்கி இந்த நவராத்திரி கொழுவில் கண்டிப்பாக வைக்கணும் நம்ம நிறைய பேர் வந்து நவராத்திரி கொழுவுக்காக காலையில் குளிக்கிறோம் சாமி கும்பிட்றோம் அலங்காரம் பண்றோம் கொழுவுக்கு வைக்கிறோம் வர்றவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக சாமி கும்பிட்றோமே இல்லையோ நாம சாமி கும்பிட்றது வந்து வலைதளத்தில் வாழ்க்கைக்காக கும்பிட வேண்டிய அந்த சாமி கும்பிடக்கூடிய பிரார்த்தனையை வந்து வலைதளத்தில் போடுவதற்காகவே நவராத்திரிக்கு வந்து கொழு வைக்கிறது பொம்மை வைக்கிறது அந்த பொம்மைக்கு பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மையமாக வைத்து அதற்கு தகுந்த அந்த பொம்மைகளையும் இந்த நவராத்திரி குழுவில் வைக்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக பொறுப்பு சேர்க்கும்ங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் உண்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் புராண காலத்தில் அது சொல்லியிருக்குது அந்த காலத்தில் இது சொல்லியிருக்குது அப்படிங்கிறத விட இந்த களி உங்களுடைய கடமைகள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு என்ன வழியோ அந்த எளிமையான வழியை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு யாரும் நவராத்திரி வைக்க வேண்டிய பொம்மைகளை நவராத்திரி கொழுவில் வைக்க வேண்டிய அந்த நவராத்திரி கொழுவில் வைக்க வேண்டிய லட்சுமி அதாவது தெய்வ சம்பந்தப்பட்ட அம்சங்களை நீங்க நவராத்திரி குழுவில் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் ஆனால் அது கூடவே உங்களுடைய கோரிக்கை இருக்கும் இல்லையா உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த தேவைப்படுகிற பொருளை வந்து இதே நவராத்திரி கொழுவில் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை இருந்துட்டு சாதாரணமாக நவராத்திரி குழுவில் அதாவது சாப்பாட்டு பிரச்சனைங்கிறது சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த சாப்பாட்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஒரு கைப்படி அரிசி அது பச்சை அரிசியாக இருக்கலாம் புழுங்கரிசியாக இருக்கலாம் ஒரு கைப்படி அரிசி எடுத்து ஒரு அகல் விளக்குலையோ அல்லது படியிலேயோ அந்த காலத்தில் இரும்பு படி இருக்கும் அந்த இரும்பு படி மாதிரி இருந்து அந்த படிக்குள்ளே ஒரு கைப்படி அரிசி வச்சோ அல்லது படி நிறைய அரிசி வச்சோ நவராத்திரி குழுவில் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் என்றைக்குமே அன்னத்துக்கு குறைவு வராதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே மாதிரி நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்குறது வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாங்க சார் எனக்கு பணம் மட்டும் காற்றுந்தா போது அப்படின்னு எதிர்பார்ப்போம் அந்த செல்வம் அப்படிங்கிற விஷயம் சேரணும் இல்லையா அந்த பணம் சேர்வதற்கு செல்வம் சேர்வதற்கு இதே நவராத்திரி குழுவில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்பது ஒரு ரூபா காயின்ஸை எடுத்து அந்த ஒரு ரூபா காயின்ஸை வந்து ஒரு அகல் விளக்கில் வைக்கணும் அந்த அகல் விளக்கு வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா மஞ்சளில் முக்கிய எடுத்து மஞ்சள் கலந்த நீரில் அந்த அகல் விளக்கை முக்கிய எடுத்து அந்த அகல் விளக்கில் வந்து நிறைய மஞ்சளை வந்து அப்ளை பண்ணி மஞ்சள் நல்லா அப்பி வச்சுக்கோங்க அந்த விளக்கு அகல் விளக்காக தெரியக்கூடாது மஞ்சள் விளக்காக தான் தெரியணும் அந்த மங்களகரமான மஞ்சள் விளக்காக அதை மஞ்சளில் முக்கிய எடுத்து கெட்டியான மஞ்சள் மஞ்சள்ல முக்கிய எடுத்து அந்த அகல் விளக்குல வந்து ஒன்பது ஒரு ரூபா காயின்ஸ் போட்டு அதாவது ஒரு அகல் விளக்குல மஞ்சள்ல நினைச்சு ஒன்பது ஒரு ரூபா காயின்ஸ் வைக்கிறோம் இல்லையா அந்த ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு அந்த விளக்கை வந்து கொழுவுல வைக்கிறோம் இல்லையா அந்த அகல் விளக்க அந்த கொழுவுல வைக்கும் பொழுது அந்த அகல் விளக்குக்கு அடியிலையும் ஒரே ஒரு ரூபா காயின்ஸ் வைக்கணும் அப்படி வச்சு நீங்க பிரார்த்தனை வச்சுக்கோங்க தனியாக அகல் விளக்குங்க பிரார்த்தனை வைக்க வேண்டாம் கொழுவுல வச்சு மொத்த கொழுவுல வந்து நீங்க பிரார்த்தனை வச்சுக்கோங்க சார் எங்க வீட்டில் கொழு வைக்க முடியல அப்ப நீங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கொழுவே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய வீட்டில் இந்த மணக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த முக்காலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மனப்பலகை வச்சு அந்த மனப்பலகை மேலே உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுது வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் வந்து இன்னைக்கு நிறைவேற வேண்டியது இருக்குதோ அந்த பொருளை வந்து மனப்பலகை மேலே வச்சு அதற்கு முன்னாடி ஒரு லட்சுமியோ சரஸ்வதியோ அம்பிகையோ அம்பாளோ ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் உங்களுடைய சின்ன அந்த குழுவை வந்து கண்டிப்பாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய உங்களுடைய குலதெய்வமோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவ அதி நவ அதிதேவதைகளோ கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே ரெசிபிண்ணபலா அந்த வகையில் இந்த கொழு வச்சு இந்த மாதிரி பிரார்த்தனை வைங்க நவராத்திரி கொழு வச்சால் நல்லதுதான் தான் வைக்க முடியாம இருந்தால் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படி கொழு வைக்கும் பொழுது நீங்கள் விதவிதமாக வண்ண வண்ண வடிவமாக கொழு வச்சிருந்தாலும் எத்தனை பொம்மைகள் வச்சிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை அந்த நவராத்திரி கொழுவில் வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடவுளுடைய அருளும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆயில் முழுவதும் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய கோரிக்கைகள் அடுத்த மாதம் அடுத்த வருஷத்திலேயே நிறைவேறக்கூடிய மிக பெரும் பாக்கியங்களை சந்திக்க முடியுங்கிற விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்தி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்